பிரசங்கியின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். கிளிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அந்த அதிகாரத்தின் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையின் மூலமாக தெளிவாக பேசுகிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தை சரியாக படித்து பார்த்தால் 28 காரியங்களுக்கு காலங்கள் உண்டு என்று, ஒவ்வொரு காலம் உண்டு என்று வகையெடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கிளிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. பேசிக் கொண்டிருப்பவர் பாஸ்டர் துரை, டிபிஎம் பெந்தேகோஸ்தே சபையினுடைய பிரபலம். இவர் தான் பாஸ்டர் துரை. இவர் வந்து டிபிஎம் சபையில் ரொம்ப நாள் ஊழியர்கள், பிரபலம், நல்ல பேச்சு திறமை உள்ளவர், இவர் குரல் வளம் மிக்கவர், நல்ல ஃபேமஸ். டிபிஎம் பெந்தேகோஸ்தே இலங்கை, முதல் வந்து இலங்கை பெந்தேகோஸ்தே இருந்தது, அதுக்கப்புறம் டிபிஎம் இந்த பெந்தேகோஸ்தேவாக மாறியது பேர். இவர் வந்து மௌனமாக இருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம் அப்படின்றார். இந்த வார்த்தைகளை நம்ம அவர் விளக்குறாரு. இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது, ஓ, நம்ம ஊழிக்காரர்களுக்கு எதிராக பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு கம்மியாக இருந்தது, சைலண்டாக இருந்தது, மௌனமாக இருந்தது. இந்த மாதிரி பேச வேண்டிய இடத்துல கூட நம்ம இந்த போதனைகளை கேட்டு, தவறான விளக்கங்களை கேட்டு, வேத விளக்கங்களை கேட்டு பேச வேண்டிய இடத்துல கூட பேசாத சைலண்டாக இருந்தது. முதலாவது, இந்த ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கின்னு அவங்க அவங்களை எதிர்த்து பேசாத, எதிர்த்து நினைக்கிறது கூட கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை காதலை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு உதவாத வேலையை, வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிறோம். அது சரியா தவறா அதை நம்ம எதிர்த்து கேட்கலாமா, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அவருடைய பாஸ்டர் துரையுடைய பிரசங்கத்தை கேட்கிறவங்கலாம் இந்த மாதிரி கிறிஸ்துவம் இந்த மாதிரி போயிருக்கு. ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எதிர்த்து தவறுகளை தட்டி கேட்கவோ, நல்ல வழியில் வாழ்க்கையை வாழவோ இவங்க தயாராக இல்லை. பேச ஒரு காலம், மௌனமாக இருக்க ஒரு காலம், நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம் அப்படிங்கிறது பைபிள். இப்போ பேச ஒரு காலம்னா இவங்க வந்து பெரியவங்களே பேசிட்டு, பெரியவங்களே கார்னர் பண்றது, பெரியவங்கள வயசானவங்களே 25-30 கல்யாணவங்களே மைண்ட்ல வச்சு பேசுறது. ஒரு குழந்தை பேசாத படுத்துக்குது பார், பிறந்த அணிலேருந்து போய் நாளைக்கு பேசாது, வார்த்தையாக வாயில் வராது, அது மௌனமாக இருக்குது. இந்த குழந்தை பருவத்துக்கு அவங்க வர்றதே கிடையாது. ஒரு குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்கிறது கிடையாது, ஒரு கரு உருவாகிறதை பற்றி இந்த பாஸ்டர் துரை சொல்கிறது கிடையாது, வேதத்தை மையமாக வச்சு வாழ்க்கையை விளக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை பேசாதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வரை இப்போ வந்த பிறகு தான் அது வார்த்தையை வெளியே வருது. இந்த மாதிரி குழந்தை பருவத்தை இவங்க கண்டுக்கிறதே கிடையாது, கல்வி பருவத்தை இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. கல்வி படிக்க ஆரம்பிச்சு நல்லா படிக்கணும், மௌனமாக இருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம். கல்வியை நம்ம வாயில் உச்சரிக்கிறோம், வார்த்தைகளை உச்சரிக்கிறோம், சரியான புரிதலோடு படித்து முன்னேறோம். இந்த சப்ஜெக்டுக்கே இவங்க வர்றது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி வறுமை, குடும்ப பிரச்சனை, பணையின்மை, பணம் இல்லைன்னா சண்டை தான், சச்சரவு தான், குடும்ப மனைவி கணவர்களை சச்சரவு சண்டை, உறவுகளுக்குள்ள சண்டை, பணம் இல்லை. ஏன்னா இவங்க பணத்தையோ கல்வியோ மையமாக வச்சு இவங்க பைபிள்லேருந்து விளக்க சொன்னதே கிடையாது, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுதே கிடையாது. இந்த வேத வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை வரைபடம் அங்கே வசனத்தில் வரைஞ்சிருக்குது, வரைஞ்சிருக்காது. வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை வரைபடம் அந்த வசனத்தில், பைபிள் வசனத்தில் வரைஞ்சி வரையப்பட்டிருக்குது. அது அந்த வரைபடத்தை இவங்க கண்ணுக்கு படலை. அதனால் இன்னைக்கு 30-40 வருஷமா பிரசங்க இவங்க பிரசங்கத்தை கேட்குறோம்லாம் அடிமட்டத்தில் 1008 பிரச்சனை வாழ்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு யார் வாழ்ந்துக்கிறாங்க? டிபிஎம் இந்த பெந்தே கோஸ்தே சபையில் இருக்கிற ஆட்கள். நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிறேன், சென்னையில் தான் இருக்கிறேன். தாம்பரத்தில் அவங்களுடைய ஹெட் குவார்டர் இருக்கு, முதல் இதில் இருந்தது, அடையாளம் இருந்தது. இப்போ தாம்பரத்தில் தான் பெருசாக பெரிய நூற்றுக்கணக்கான ஏக்கரில் அவங்க வாங்கி இப்போ அவங்க சபைகளையும் கன்வென்ஷன்களையும் 10-15 லட்சம் ஜனம் வந்து போயின்னு இருக்கு ஒவ்வொரு வருஷமும். இந்த மாதிரி
ஒரு தவறான விளக்கத்தை கேட்டு இன்னைக்கு மக்கள் வீணான வாழ்க்கை தான் வாழ்ந்துங்களா? தாறுமாறான வாழ்க்கை, தவறான போதகத்தை கேட்டு தாறுமாறான வாழ்க்கை. நண்பர்களே, ஒரு பகுத்தறிவோடு செஞ்சீங்க. நமக்கு தேவையானது என்ன? இந்த உலக வாழ்க்கையில வெற்றிகரமா வாழ்றதுக்கு என்ன வழி? அசிங்கப்படாத அவமானப்படாத வாழ்றதுக்கு என்ன வழி? அதை செஞ்சீங்க. இதுதான் சொல்லுகின்ற இந்த வேதம். இட் இஸ் இஸ் த பைபிள் சீக்ரெட். வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்லுது பைபிள் ரகசியம். மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு வழி சொல்லுது பைபிள் மறைபொருள். அன்பர்களே, என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.